theater dino dino paathirukom 12th july eppa varum eppa indian 2 nam theater la paathu rasippom yosippona ana adalan taandi indha padathilum calendar engira oru paadal irukku adukku obviously lyrics ezhudhirukkaru kabilan vairamuthu sir oru big round of applause oda avara welcome pannalam kabilan vairamuthu avargalai meedai kalaikkirom அன்பிற்கு இனிய உலகநாயகன் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் முதல் முறையாக இந்த பாட்டோட சிச்சுவேஷனை இயக்குனர் அவர்கள் சொன்னப்போ கேலண்டர் சாங் அப்படின்னு அவர் சொன்னார் கேலண்டர் சாங்கிறது ஒரு ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்க ஷூட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு விளம்பர பாடல் இந்த பாட்டு அந்த பெண் பாடுவது மாதிரியும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த கேலண்டர் ஷூட்டில் ஒரு ப்ராடக்ட் வருது அந்த ப்ராடக்ட் பாடுற மாதிரியும் இருக்கணும் அதாவது ஒரே பாட்டு தான் ஆனால் இரண்டு பொருள் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க என்று அவர் சொன்னார் இப்போ அனிருத் அவருடைய என்ட்ரி அவரோட டியூன் எனக்கு வந்துச்சு ஒரு ஒரு மயக்கும் இசை அவரோட குரல்லையே அந்த டியூன் வந்தது இந்த பாடலை நான் எழுத தொடங்கினேன் பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே வெண்ணிலா வேர்வை கொஞ்சம் விண்மினி முத்தங்கள் கொஞ்சம் கடவுளின் சிரிப்புகள் கொஞ்சம் நாம் காணவே என் சிறு துளி உனில் விழும்போது உன் இருதய மமதைகள் நீங்க என் நறுமணம் எழுகிற போது உன் நரம்புகள் கரும்புகள் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண் சொல்கிறா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் இது எப்போ பார்த்தாலும் நம்மளை ட்ரால் பண்ணிகிட்டே இருக்கும் புலி பண்ணிகிட்டே இருக்கும் இது நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் உலகமே மூட்டை பூச்சி நான் ஒரு மத்தாப்பு குச்சி பூச்சியை எண்ணெய் வச்சு எரிச்சு இழைப்பாரவா காதிலே கழுகின் கூச்சல் மார்பிலே சென்னாயின் பாய்ச்சல் காலிலே முதலையின் கவ்வல் நீ நீங்கி வா அப்படின்னு சொல்லி அவ முடிக்கிறா இந்தியன் திரைப்படம் இந்திய சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு உரையாடலை தொடங்கி வைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 பிரதர் நான் என்ன சிவன் நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்களா நான் கவிதை எழுதியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியுமே மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவை பாய் தூங்க தேவை பாய் இதே மாதிரி நம்ம பேசியிருந்தா அடி வாங்க போறோம் அதனால வந்து 100% புரிஞ்சா சரி